கொரோனா தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 860,000 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை 42,000 உயர்ந்துள்ளது. முதன் முதலில் கடந்த டிசம்பர் மாதம் சீனாவின் முகான் மாகாணத்தில் தொடங்கிய COVID-19 வைரஸ் தொற்று தற்போது அந்த நாட்டில் கட்டுக்குள் வந்துள்ளது. சீனாவில் பாதிப்புகள் குறைந்து அங்கு இயல்பு நிலை திரும்பி வரும் சூழலில் உலகின் மற்ற நாடுகள் கொரோனா வைரஸ் தொற்றால் முடங்கும் நிலைக்கு சென்றுள்ளன. இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா, ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுக்கடங்காமல் செல்வதுடன் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. இந்த வைரஸ் தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இத்தாலியில் மிக அதிகமாக உள்ள சூழலில் அதற்கு அடுத்தபடியாக உயிரிழப்பு எண்ணிக்கை ஸ்பெயினில் அதிகமாக உள்ளது. அமெரிக்காவில் உயிரிழப்பு 4,000 எட்டியுள்ளதால் சீனாவை விட அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சுமார் 188,000 பேருக்கு நோய் தொற்று உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் மட்டும் 41,787 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,000 தாண்டியுள்ளது. அந்த நகரில் 8,400 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 1,888 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலியில் அதிகபட்சமாக 12,428 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8,464 அதிகரித்துள்ளது. மேலும் பிரான்சில் 3,523 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் 12 சிறுமி வைரஸ் தொற்றால் நேற்று உயிரிழந்தார். இலங்கையில் நேற்று ஒரே நாளில் 20 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 142 உயர்ந்துள்ளது. 173 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 7,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் தலைமை வங்கிகளின் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினர். அப்போது குறைந்த வருவாய் கொண்ட நாடுகளின் கடன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது என்று உறுதியேற்றுக் கொண்டனர்.